இன்னைக்கு ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம், ஆஞ்சநேயர் வழிபாடு சர்வகாரிய சித்திக்கு எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம் நினச்சா அது முடியறதுக்குண்டான அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கிறதும், இல்லைனா ராமர் லக்ஷ்மணர் சீதாதேவியார் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கீழே குமிஞ்சு வணங்கின்னு இருக்கிற மாதிரி படத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே சுவாமிக்கு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கு வெத்தலை மாலை சாத்தி, பஞ்சு திரி போட்டு அழகாக நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயருக்குனே தனியாக ரெண்டு தீபங்கள் ஏற்றி ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிற நாமத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிறது, சீக்கிரமாக அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆஞ்சநேயாய நமகங்கிற நாமத்தை சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் சர்வதந்திர ஸ்வரூபாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்கிறது, சர்வதந்திர ஸ்வரூபாய நமக, சர்வதந்திர ஸ்வரூபாய நமகங்கிறத ஒரு 108 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் மனசில் பகவானே நீ தான் அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இதை தினமும் செஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ஜெய் வீர ஆஞ்சநேயர், ஜெய் வீர ஆஞ்சநேயர், சர்வதந்திர ஸ்வரூபனே நமஹ, சர்வதந்திர ஸ்வரூபனே நமஹ. இந்த மந்திரம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புத மந்திரம். ஆஞ்சநேயரை வேண்டி பலன் தரக்கூடிய இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான தினமாக மாறும்னு வேண்டி, மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சார் ஜோதிஷகலாரத் மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றிவேல் முருகன் கரகரோகரா. நன்றி.